ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. நம்ம கிச்சனில் வெங்காயம் சேர்க்காமல் நாலு விதமான கார சட்னி அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா, கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நாலு பூண்டு பல் போட்டுக்கோங்க. காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் போட்டிருக்கேன், மூணு காஷ்மீரி சில்லி, ஒரு நல்ல கலர் கிடைக்கும். கருகாமல் வறுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிறிய துண்டு புளி நல்லா வதங்கிருச்சு, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆறினதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு பார்க்கலாம். கடலைப்பருப்பை யூஸ் பண்ணி கார சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். சிறிதளவு கருவேப்பிலை, சின்னதாக வரமிளகாய். அதே பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, பூண்டு நாலு பல், காரத்துக்கு நாலு வரமிளகாய், மூணு காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி மிளகாயில் காரம் இருக்காதுங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல். இப்போ எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு புளி, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆறினதுக்கப்புறம் சட்னியை அரைச்சிக்கோங்க. எள்ளு யூஸ் பண்ணி கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீ தாளிச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், கால் டீஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. நாலு பூண்டு பல், காரத்துக்கு நாலு வரமிளகாய், ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சிறிய துண்டு புளி. நல்லா வதங்கிருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சுங்க. நல்லா ஆற விட்டு நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பை யூஸ் பண்ணி அரைச்ச கார சட்னி, இதையும் தாளிச்சிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், கால் டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா, கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துருக்கேன், மிளகாய் காரத்துக்கு, ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் கலருக்காக, மூணு பல் பூண்டு போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே நறுக்கிய ஒரு பெரிய தக்காளி, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிறிய துண்டு புளி. நம்ம போட்டுக்க தக்காளி நல்லா வதங்கிருச்சிங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சட்னியை அரைச்சிட்டு பார்க்கலாம். வேர்க்கடலை யூஸ் பண்ணி அரைச்ச கார சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க. தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். நாலு விதமான கார சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயமே சேர்க்காமல் அரைச்ச சட்னி தாங்க இது. காரம் வந்து உங்களுக்கு தகுந்தாற்போல் சேர்த்துக்கோங்க. எல்லா சட்னியுமே சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. முக்கியமாக பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸுக்கு இந்த சட்னி ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் கிடைக்கும். தேங்க்யூ.